ஹலோ கைஸ் குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேடிங் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், என்னென்ன பொசிஷன்லாம் ஹோல்டிங்கில் இருக்கோம், ஸோ அது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இது என்னோடய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டு நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நம்ம ஹோல்டிங்கில் இருக்கிறோம். ஸோ ஒரு லாட்டு 20,000 ப்ராஃபிட்டில் ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட புட்சல் ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு லாட் ஹோல்டிங்கில் இருக்குது, அது ஒரு 3,700 ரூபா ப்ராஃபிட்டில் ஹோல்ட் ஆயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட புட்சல் அது பார்த்தீங்கன்னா புக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 106, ஓகேவா, 106 நம்மளோட டார்கெட்டு. பட் அது வந்து 120 கிட்ட வரைக்கும் வந்துச்சு. ஸோ ஓகே, ஒரு 90%, 95% கிட்ட நமக்கு டார்கெட் வந்ததுனால ஸோ ஒரு ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அதை மட்டும் நம்ம புக் பண்ணியாச்சு. மற்ற எல்லாமே வந்து ஹோல்டிங்கில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளால் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியலை. அதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 6K கிட்ட நம்ம வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டி ஃபியூச்சர் இப்போ நம்ம ஒரு லாட் ஹோல்டிங்ல இருக்கோம் இல்லையா, நம்ம மெத்தட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும். 2 லாட் வந்து என்ட்ரு ஆகும், ஒரு லாட்டுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸிட் ஆயிடுவோம், இன்னொரு லாட்டை மார்க்கெட் கூட ஹோல்டு பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த பை பொசிஷனில் ஒரு லாட் வந்து நம்ம டார்கெட்டில் எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ஒரு 12K கிட்ட ப்ராஃபிட் வந்துருவோம். அதே டைமில் பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் வந்து ஒரு லாஸ் வந்தது, அது அந்த ப்ராஃபிட்டை தாண்டி அது லாஸ் வந்துச்சு. ஸோ நம்ம 12K ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலும் ஸோ அதை தாண்டி 16K கிட்ட லாஸ் வந்தது. சரி, பார்க்குறப்போ ஒரு 4K சம்திங் நம்ம லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிடுவோம். அது நான் ஒர்க்கில் ட்ரிப்பு போயிருந்தனால என்னால் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலை. ஸோ அதுக்கான டைமும் அங்கே இல்லை, இருந்தாலும் அதையும் இங்கேயே சொல்லிட்டேன். ஸோ அது ஒரு லாஸ்னு. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அது என்ன லாஸ் ஆச்சு அப்படின்றது. நியூவாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கா ஸோ கொஞ்சம் புது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் புரியும், நம்ம சேனலில் ஃபஸ்ட் இருந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புரியும், நியூவாக வரவங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 7,000 ரூபா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம் செல்லிங்கில், ஓகேவா. ஸோ இது நம்மளோட ஜெரோதா அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி புட்ஸல் சேம் அந்த அக்கௌண்ட்டில் என்ன ஹோல்டிங் இருக்கோ அதே தான் ஹோல்டிங்கில் இருக்குது. 3,768 ரூபா ப்ராஃபிட்டில் ஹோல்டிங் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் 6th April இன்னைக்கோட எக்ஸ்பைரி வந்து நம்ம எடுத்திருந்தோம் ஆப்ஷன் பையிங்கில். ஸோ 7,585 ரூபா லாஸ், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பையிங் வந்துட்டு நான் ரேர் தான் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோஸில் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் வந்துட்டு இப்போது ஒரு 3 மந்த்ஸாக வந்து நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட ரிசல்ட் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட புட்ஸல் சேம் அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தா அதே தான், 7,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு. பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு, ஒரு 7,555 ரூபா லாஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபா சம்திங் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நம்மக்கிட்ட இருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து டே இப்படி தான் நமக்கு எண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே நல்ல கைஸ் புரிஞ்சுக்கோங்க, எதுவுமே இன்ட்ராடே கிடையாது. நீங்கள் வந்து இன்ட்ராடேல ஓகே உங்கள் டூடே வந்து ட்ரேட் எடுத்து உள்ள ப்ராஃபிட் எடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு நினச்சிக்காதீங்க, எல்லாமே பொசிஷனல் ட்ரேட் தான். ஸோ இந்த இப்போ நிஃப்டி ஃபியூச்சரே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள், இது வந்து எவ்வளோ நாள் ஹோல்டிங் அப்படின்னு. இப்போ நிஃப்டி ஃபியூச்சரோட கிராஃப் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ டே டைம் ஃப்ரேம் போயிடுறேன், நான் எந்த டேட்டில் என்ட்ரானேன்றதை உங்களுக்கு நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக வந்துட்டு 29 மார்ச், ஓகேங்களா. ஸோ மார்ச் 29 நம்ம என்ட்ரானது, ஸோ இந்த ரேஞ்சில், ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து அந்த டே 1, 2, 3, 4, 5, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ட்ரேடிங் டேஸ் வந்து ஹோல்டிங்கில் இருக்குது. சாட்டர்டே சண்டே லீவ் அதை நான் சேர்க்கல, ட்ரேடிங் டேஸ் மட்டும் 5 நாள் வந்து ஹோல்டிங்கில் இருக்குது, ஓகேங்களா. ஸ்டில் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் அகைன் வந்து கண்டினியூவாக மேலேயே போனால் ஹோல்டிங்கில் தான் இருக்க போகிறோம், இல்லை மார்க்கெட் டவுன் சைடு போச்சுன்னா ஸோ அடுத்து வந்து நான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு செல்லுக்கு என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா செல் சைடு வந்து நம்ம என்ட்ரு ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கும். நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் லீவு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ்லாம் நம்ம ஏன் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நான் இங்கனக்குள்ளே சொல்லிடுறேன். எதுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ் அந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரேடிங்னா வந்துட்டு ப்ராஃபிட்டே மேக் பண்ண முடியாது, ட்ரேடிங்னாலே லாஸு, ஸ்டாக் மார்க்கெட்னாலே ரிஸ்க், அங்கே வந்து பணம் லாஸாக தான் ஆகும்னு நிறையா பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேரை வந்து நம்பிட்டு இருக்காங்க. அந்த மித்தை வந்து உடைக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் அது ஒன்று. ஸோ ரெண்டு கேட்டகரி இருக்காங்க, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னாலே லாஸு ரிஸ்க்கு பணம் லாஸ் ஆகும்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்னா வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொட்டுற இடம், அப்படியே ஆசையை காட்டுறது, லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம்,
நீங்கள் 1 லட்சம் போட்டால் ஒரே மாதத்தில் 1 லட்சம் எடுக்கலாம், 1 லட்சம் வச்சு பண்ணிங்கன்னா டெய்லி 10,000 எடுக்கலாம் அப்படின்னு இன்னொரு கொஸ்டி இருக்குது. ஸோ இப்போ இதுவும் வந்து மித்து தான். இங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கேமு. ஸோ உங்களை வந்து ஏமாத்துறது, இவ்வளோ எடுக்கலாம் அவ்வளோ எடுக்கலாம்னு. இப்போ நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக எடுக்க முடியாது கைஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதம் எடுக்கலாம், இந்த வீக்கில் எடுக்கலாமே தவிர கன்சிஸ்டண்டாக 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம் நம்மளால் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுங்கன்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மற்ற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறத விட ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னா, உங்களுக்கு எனிவேர் எனி டைம், ஸோ எந்த இடத்துல இருந்து வேணால் உங்களால் பண்ண முடியும். ஒரு லேப்டாப்போ, ஒரு மொபைலோ, ஒரு இன்டர்நெட் அக்சஸோ இருந்துச்சுன்னா உங்களால் எந்த இடத்துல இருந்து வேணால் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ நான் ரீசெண்டாக ஒர்க்கெல்லாம் ட்ரிப்பு போயிருந்தேன், ஆனாலும் என்னோடய பிஸ்னஸ் வந்து நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இங்கே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இந்த லாக்டவுனு, ஸோ அந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்தாலும் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கோம். இன்னும் மெயினாக சொல்ல போனால், இங்கே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டாகவே இருக்கும். ஸோ ஒரு 20 லாக் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துகிட்டு வரீங்கன்னா 20 லாக்கும் உங்களுக்கு லிக்விட் ஃபண்டாக இருக்கும். இதுவே மற்ற பிஸ்னஸ்ன்னு போகிறப்போ உங்களுக்கு 20 லாக் வந்து ஒரு அசட்டாவோ, சில ஏதாவது ஒரு மிஷினரிஸ், ஸோ இல்லை பில்டிங், எதாவது ஒன்றா வந்து உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 20 லட்சம் கொடுத்தீங்க, 20 லட்சம் லிக்விட் ஃபண்ட். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, 6 மாதம் ரன் பண்ணுறீங்க, வேணாம்னு நினச்சாலும் உங்களோட 20 லாக் இருக்கும், நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருந்திருந்தால். ஓகேங்களா? அந்த 20 லாக் அப்படியே எடுத்துக்கலாம் லிக்விட் ஃபண்டு. ஓகேங்களா? அது ஒரு டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சு தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ்ன்னு நம்ம சொல்கிறது. ஓகே? மற்றபடி வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு பிகினராக வாரீங்கன்னா, ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு யூடியூப் வீடியோஸோ, இல்லை ஏதோ ஒரு ஆட்ஸை பார்த்து நம்பி 5,000 இருந்தால் பண்ணலாம், 10,000 இருந்தால் பண்ணலாம், டெய்லி 500 எடுக்கலாம், 1,000 எடுக்கலாம், 5,000 எடுக்கலாம், டெய்லி 10,000 எடுக்கலான்ற ஆட்ஸ் எதையாச்சும் பார்த்து, ஸோ ஏமாந்து உங்களோட பணத்தை கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தயவு செஞ்சு லாஸ் பண்ணாதீங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்துட்டு கொஞ்ச நாள் மார்க்கெட்டை வாட்ச் ஆச்சு பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆச்சும் மார்க்கெட் என்னன்றதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ச் பண்ண பண்ண உங்களுக்கு அதோட மூமெண்ட்ஸ் என்ன, எப்படி மூவ் ஆகுது, ஸோ இன்றைக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்பில் போயிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் டவுனில் போயிருக்கு, ஸோ அந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஸோ மார்க்கெட்னா இவ்வளோ தான், ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். இல்லை அடிஷ்னலாக வந்து நான், எனக்கு ஒரு மென்டார் தேவைப்படுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும், யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெகுலர் அப்டேட்ஸை பெருசாக கொடுக்குறதில்ல. இந்த வீடியோ கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், யாராச்சும் வந்து கோர்ஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து கோர்ஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான், ஜூம் மீட்டிங்கில் தான், நீங்கள் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் முடிச்சதுக்கப்புறம் பர்சனலாக நமக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இருக்கும், அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஓகே? அந்த குரூப்புக்கு வந்து ஃப்ரீ அக்சஸ் தான் லைஃப் டைம். ஸோ எந்த ஒரு பேமெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ மட்டும் ஒரு பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா? அந்த பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய வேல்யூ தான் நீங்கள் பே பண்ணுறீங்க தவிர மற்றபடி வந்துட்டு வேறு எதுவும் இல்லை. கிளியரா? ஓகே கைஸ், ஸோ இது ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நான் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எந்த ஒரு வீடியோஸும் பேசி நான் போஸ்ட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வீடியோ மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக வந்து அதுக்கான வேலையில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின நிறையா விஷயங்கள் ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ணலாம், நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே கைஸ், பாய்.